பாதுகாக்கப்படும் என்று கூட்டரசு அரசியலமைப்பு சட்டம் உறுதி கொடுக்கிறது. கூட்டரசு அரசியலமைப்பு சட்டம் பிரிவு 10 ஒவ்வொரு மலேசியனுக்கும் கருத்து சுதந்திரத்தையும் அமைதியான முறையில் ஒன்று கூடும் அனுமதியையும் இயக்கங்கள் சங்கங்களை ஏற்படுத்தி கொள்ள முழு உரிமையையும் அது வழங்குவதாக அறிவிக்கிறது. 5வதாக நாட்டின் சட்டத்திட்டங்களை பேணிக்காக்கும் நீதித்துறை அரசியல்வாதிகளின் குறுக்கீடு ஏதும் இல்லாமல் சுதந்திரமாக தனித்து இயங்கும் ஓர் ஆணையமாக இருக்க வேண்டும் என்பது நமது கோரிக்கையாகும். கடந்த காலங்களில் நாட்டின் தலைமை நீதிபதிகளை நியமிப்பதில் அம்னோ அரசாங்கத்தின் குறுக்கீடு இருந்து வந்துள்ளது. மகாதீர் பிரதமராக இருந்த சமயம் நீதித்துறை ஊழல்களால் நிரம்பியிருந்ததற்கான ஆதாரங்கள் பல உள்ளன. அவற்றில் ஒன்றுதான் வி கே லிங்கம் வீடியோ படக்காட்சி. தலைமை நீதிபதி பொறுப்பானது சந்தையில் விற்கப்படும் ஆடு கோழியைப் போல் பேரம் பேசி விற்கப்பட்ட அவலம் நம் நாட்டின் நீதித்துறையை தலைக்குனிய செய்தது என்றால் அது மிகையாகாது. கூட்டரசு அரசியலமைப்பு சட்டம் பங்கப்படுத்தப்பட்டதன் வழி எந்தெந்த கொடூர சட்டங்கள் மக்களை அச்சுறுத்தி தலைவிரித்தாடுகின்றன என பார்ப்போம். முதல் பட்டியலில் இடம் வகிப்பது உள்நாட்டு பாதுகாப்பு சட்டம். இச்சட்டம் கம்யூனிஸ்ட் தீவிரவாதிகளை ஒடுக்குவதற்கு ஏற்படுத்தப்பட்ட ஒரு சட்டமாகும். ஆனால் இன்று இச்சட்டம் சாதாரண பொதுமக்கள் மீதும் பயன்படுத்தப்பட்டு வருகிறது. இச்சட்டத்தின் உச்சக்குடூரம் என்னவென்றால், இச்சட்டத்தின் கீழ் குற்றம் சுமத்தப்பட்டவர்கள் நீதிமன்ற விசாரணையின்றி கால வரையறையற்ற தடுப்பு காவலில் தடுத்து வைக்க வகை செய்கிறது. இதைத்தான் மனித உரிமை மீறல் என்பது. 2வதாக தேச நிந்தனை சட்டம். தேசத்தில் நடக்கும் அட்டூழியங்களை பற்றி பேசினால் அது தேச நிந்தனை சட்டமாம். 3வதாக அச்சு ஊடக மற்றும் பிரசுரிப்பு சட்டம். மக்கள் ஓசை நாளிதழ் 1 காலம் தடை செய்யப்பட்டதே நினைவிருக்கிறதா? மக்கள் ஓசை மீது பயன்படுத்தப்பட்ட சட்டம் இதுதான். நினைவிருக்கிறதா? மக்கள் ஓசை மீது பயன்படுத்தப்பட்ட சட்டம் இதுதான். 4வதாக அதிகாரப்பூர்வ இரகசிய பாதுகாப்பு சட்டம். நாட்டிற்குள் வேவு பார்த்து அந்நிய நாட்டிற்கு தகவல் கொடுப்பவர்கள் மீது பயன்படுத்தப்படும் சட்டம். ஆனால் அப்பாவி தமிழன் சஞ்சீவ் எனும் கனரக வாகன ஓட்டுநர் ஒருவர் அண்மையில் இச்சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு பின் தடுப்பு காவலில் கொடுமைப்படுத்தப்பட்டு உடல் பாதி செயலிழந்த நிலையில் வெளிவந்த துயர கதையை என்னவென்று சொல்வது? மர்ம உறுப்பில் அடிக்கப்பட்டும் தலையில் கடினமான பொருட்களால் தாக்கப்பட்டும் சிறுநீரை குடிக்க வைத்தும் அவர் பாதி உயிருடன் மீண்ட கதை நம்மை நெகிழ வைக்கிறது. 5வதாக சட்டப்பிரிவு 136 சரிசமமான அரசாங்க வேலை வாய்ப்பு சட்டம். 1970ஆம் ஆண்டுகளில் அரசாங்க வேலைகளில் 30% இடம் பிடித்திருந்த மலேசிய இந்திய சமுதாயம் இன்று 5% மட்டுமே அரசாங்க வேலைகளில் இடம் பிடித்திருக்கின்றனர். தமிழ் பள்ளிகளில் பணிபுரிவோரை நீக்கினால் 3% மட்டுமே எஞ்சியுள்ளனர். அம்னோவின் இனவாத கொள்கைகளால் ஏற்பட்ட பெரிய மாற்றம் இது. 6வதாக மிகவும் பிரச்சனைக்குரிய சட்டமான அரசமைப்பு சட்ட விதி 121(1)(a) ஆகும். இச்சட்டத்தில் ஏற்பட்ட சிக்கலில் உருவானதுதான் ஹிண்ட்ராஃப் இயக்கம். எவரெஸ்ட் மூர்த்தியை ஞாபகம் இருக்கிறதா? சுபாஷினியை ஞாபகம் இருக்கிறதா? தன் கணவரின் உடலுக்காக போராட்டம் நடத்திய காளியம்மாவை ஞாபகம் இருக்கிறதா? சமய சுதந்திரத்தை பறிக்கும் இச்சட்டத்தை பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்த முனைந்தவர்களை இஸ்லாமை இழிவுபடுத்துபவர்கள் என குற்றஞ்சாட்டி ஆர்ப்பாட்டம் செய்தது எவ்வகையில் நியாயம்? அடுத்ததாக அரசமைப்பு சட்டம் 11. ஒவ்வொரு சமய இயக்கமும் சுதந்திரமாக இயங்குவதற்கு ஏற்படுத்தப்பட்ட சட்டம் இது. சட்டத்தில் ஆலய நிர்மாணிப்பு மற்றும் அதற்கான நில ஒதுக்கீடு குறித்து தெளிவான சட்டம் ஏதும் இல்லாதது வருத்தத்திற்குரிய விஷயமாகும். ஏற்கனவே கட்டப்பட்ட பல ஆலயங்கள் புறம்போக்கு நிலத்திலும் தனியார் நிலத்திலும் கட்டப்பட்டவை என்று குற்றஞ்சாட்டப்பட்டு இடித்து தள்ளப்பட்டன. பாடாங்ஜாவா ஆலயத்தை மறக்க முடியுமா? அண்மையில் அம்பாங்கில் உடைப்பட்ட ஆலயத்தை மறைத்துவிட முடியுமா? இதற்கெல்லாம் என்ன காரணம்? நம் நாட்டில் ஆலய நில ஒதுக்கீடு தொடர்பாக ஒரு தெளிவான சட்டம் ஏதும் இல்லாததனால்தான். கூட்டரசு அரசியலமைப்பு சட்டம் பிரிவு 11 படிதான் தற்போது சமய வழிபாட்டு தலங்கள் கட்டப்பட்டு இயங்கி வருகின்றன.
அடுத்ததாக தலைமை நீதிபதி நியமனம். தலைமை நீதிபதிகளை பிரதமர்தான் நியமிக்க வேண்டும், யங்டி பர்த்துவான் அல்ல என்று சட்டத்திருத்தம் கொண்டு வந்தவரே மகாதீர்தான். இச்சட்டத்திருத்தம் 1988 கொண்டு வரப்பட்டது. அன்றிலிருந்து நீதித்துறை அம்னோவிற்கு சாதகமாகவே இயங்கி வந்தது. இம்முறையானது நீடித்து வந்தால் நம் ஹிண்ட்ராஃப் வழக்கறிஞர்களை வெளிக்கொண்டு வருவது கனவாகிவிடும். காரணம், சட்டத்துறையே அவர்கள் சொன்னபடிதான் ஆடுகிறது. தொடர்ந்து இது போன்ற சட்ட மீறல்களால் அம்னோவின் ஆதிக்கம் தலை தூக்கி நிற்கிறது. மலேசிய இந்தியர்களின் எதிர்காலமோ கேள்விக்குறியாக தொக்கி நிற்கிறது. 51 வருட கால துவான்களின் ஆட்சியில் இந்திய சமுதாயம் அடைந்தது என்ன? ஏழ்மையில் வீழ்ந்து கிடக்கும் சமுதாயமாக மலேசிய இந்தியர்கள் வாழ்கிறார்கள். பலருக்கு பிறப்பு பத்திரம் அடையாள அட்டை இல்லாது சொந்த நாட்டிலேயே கள்ள குடியேறிகளைப் போல் வாழ்க்கை நடத்துகிறார்கள். அடக்கி ஒடுக்கப்பட்ட குடும்பத்தில் பிறக்கின்றனர். முறையான ஆரம்ப கல்வி இல்லை. மேல் படிப்புக்கு செல்வதற்கு வாய்ப்புகள் குறைவாக உள்ளன. முறையான வழிபாட்டு தளம் இல்லை. சரியான வேலைகள் கிடைப்பதில்லை. சொந்த வீடில்லாத ஒரு நிலை. தொடர்ந்து அடக்குமுறைக்கும் ஒடுக்குதலுக்கும் ஆளாகின்றனர். குடும்பத்தை பேணிக்காக்க வழியில்லாமை. வன்முறையில் ஈடுபடுதல் அல்லது சட்டத்திற்கு விரோதமான காரியங்களில் ஈடுபடுதல். அதிகார வர்க்கத்தால் குற்றவாளிகள் என முத்திரை குத்தப்பட்டு நாயை விட கேவலமாக நடத்தப்பெறுதல். மதுவுக்கு அடிமை, தற்கொலையில் ஈடுபடுதல் போன்றவை சர்வசாதாரணமாக நடைபெறுதல். இறந்த பிறகும் எந்த சமய முறைப்படி அடக்கம் செய்யப்படுவோம் என்ற விழிப்புணர்வு இல்லாமை. ஏழ்மை சக்கரத்தில் அடிபட்டு சர்வாதிகார ஒடுக்குதலுக்கு கட்டுப்பட்டு இருத்தல். ஏழை மலேசிய இந்தியர்கள் நடுத்தர பணக்கார மலேசிய இந்திய வர்க்கத்தினரிடமிருந்து ஒதுக்கப்பட்டு இருத்தல். இதற்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்க வேண்டுமா? உடனடியாக மலேசிய அரசியலமைப்பு சட்டம் பங்கப்படுத்தப்படுவதை நிறுத்த வேண்டும். நிறுத்தினால் மலேசிய இந்தியர்களின் பாதி பிரச்சனைகள் சுயமாக தீர்ந்துவிடும். மலேசிய இந்தியர்களை அச்சுறுத்தி வரும் மற்றொரு பிரச்சனை, காவல் நிலையத்தில் காவல்துறையினரால் அடித்துக் கொள்ளப்படுவதும் சுட்டுக் கொள்ளப்படுவதும் தான். 2000 2004 வரையில் நடத்தப்பெற்ற ஒரு புள்ளி விவர கணக்கின்படி காவல்துறையினரால் கொல்லப்பட்ட மொத்த நபர்களின் எண்ணிக்கை 76 ஆகும். இவர்களில் மலாய்க்காரர்கள் 38 பேர். இவ்வெண்ணிக்கை 50% பிரதிநிதிக்கின்றது. 16 சீனர்கள். இவ்வெண்ணிக்கை 21% பிரதிநிதிக்கின்றது. 15 இந்தியர்கள். இவ்வெண்ணிக்கை 19.7% பிரதிநிதிக்கின்றது. மீதம் 7 அந்நிய நாட்டவர்கள். இவ்வெண்ணிக்கை 9.3% பிரதிநிதிக்கின்றது. இப்புள்ளி விவர கணக்கின்படி காவல்துறையினரால் அடித்துக் கொள்ளப்பட்ட மலேசிய இந்தியர்கள் எண்ணிக்கையில் அதிகமாக இருப்பதாக காட்டுகின்றது. பெரும்பாலும் மலேசிய இந்தியர்களே காவல்துறையினரால் அதிகம் சுட்டுக் கொல்லப்படுபவர்களாக இருக்கின்றனர். கடந்த அக்டோபர் மாதத்தில் 6 மலேசிய இந்தியர்கள் காவல்துறையினரால் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளனர். பெரும்பாலும் குற்றச்செயல்களில் ஈடுபடுபவரை திறமையாக வளைத்து பிடிப்பதற்கு இவர்களுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டிருந்தாலும் காவல்துறையினர் கண்மூடித்தனமாக சுட்டுக் கொள்ளுவதிலேயே குறியாக இருக்கின்றனர். குற்றவாளிகளுடன் உடன் சென்ற